நண்பர்கள் வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னா பாம்புகளின் பயன்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேச போறேன். பாம்புகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன சம்மந்தம், இந்த சுற்றுச்சூழலில் பாம்பு எவ்வளோ முக்கியம், அப்படி பாம்பு இல்லைங்கிறனால நமக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நான் பார்க்கலாம். அடிப்படையில் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, பல வருஷமாக இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலி தொல்லை வயலில் சில தானியங்களை வந்து சாப்பிட்றதும், அரிசி நெல்களை வந்து பார்த்திங்கன்னா அதை நிறைய கிலோ கணக்கில் சாப்பிட்றதும் சம்பவங்கள் நிறைய இடங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நான்கு நாட்கள் முன்னாடி கூட கடலூர் மாவட்டத்தில் எலிக்காக வச்சுருந்த அந்த பூச்சி, அந்த எலி மருந்து இருக்கு இல்லைங்களா, அந்த மருந்து ஒரு மைல் சாப்பிட்டு இறந்து போச்சு. அதாவது 6 மைல்கள் இறந்து போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வனச்சட்டத்தின் அடிப்படையில் அந்த விவசாயியை கைது பண்ணாங்க. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் நமக்கு நடக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, கைது நடவடிக்கைகள் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஒரு எலியோடைய கர்ப்பகாலம்ங்கிறது 22 நாள், ஒரு யானையோட கர்ப்பகாலம் அப்படிங்கிறது 22 மாதம், மனிதனுக்கு 10 மாதம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலி இவ்வளோ குறைவான நாட்கள் இருக்கிறதுனால, நான் வயலில் இருக்கிற தானியங்களை சாப்பிட்றதுனால அதுக்கு மிகப்பெரிய சத்துக்கள் அதுக்கு கிடைக்கிது. அதனால் இந்த ஒரு ஒரு பெற்றோர், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு வருடத்தில் 800-900 குட்டிகளை போட முடியும். சரி, இப்படிப்பட்ட இனப்பெருக்கமாயிட்டுருக்கே, இது எப்படி கட்டுப்படுத்தலை அப்படின்னா பாம்புகள் தான் கட்டுப்படுத்த முடியும். பாம்புகள் மேலே எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு. ஆனால் இந்த காணொலி பாம்புகளை பற்றி விளக்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பாம்புகள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்னு நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட எலிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வேலை இயற்கை பாம்புகள்கிட்ட கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம பாம்புகளை அடித்து கொள்றதும் பாம்புகளுக்கு பற்றின அறிவியல் பார்வை எதுவும் இல்லாமலும், பாம்புகள் அடிக்கிறனால பாம்புகள் அழிஞ்சிட்டே வர்றதுனாலையும் இந்த எலி அதிகமாக இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்புகள் எலியை மட்டும் சாப்பிடாமல் சின்ன சின்ன ஓணன் பள்ளி போன்றவைகளும் சாப்பிட்றதுனால இந்த பள்ளியுடைய பெருக்கத்தையும் ஓணனுடைய இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்துது. இது பாம்பு செய்கிற முக்கியமான வேலை. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா போன்ற பகுதிகளில் முட்டை இனி அப்படிங்கிற ஒரு வகை பாம்பு இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா பறவைகளுடைய முட்டையை சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படி சாப்பிடும்போது பறவைகளோட எண்ணிக்கை வந்து கட்டுக்குள்ளே வரும். நமக்கு பறவைகள் முக்கியம், ஆனால் அது அதிகமாகக்கூடாது. இயற்கை அப்படி தான் முடிவு பண்ணுது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் ஆயுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஆயுட்காலம். அதுக்கு காரணமே அது எண்ணிக்கை அதிகமாகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த ஆயுட்காலத்தையே கொடுத்துருக்கு. அதனால் இந்த பறவைகளை கட்டுப்படுத்துகிற வேலைகளை இந்த பாம்புகளும் பார்த்துக்குது. உதாரணத்துக்கு நம்ம பச்சை பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, பச்சை பாம்புகள் கூட சில வகை பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அதோட உருவத்துக்கு தகுந்த மாதிரி பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அப்போ அப்படி சாப்பிடும்போது பூச்சிகள் கட்டுக்குள்ள இருக்கும். பச்சை பாம்புக்கு விஷம் கிடையாது, இருந்தாலும் மற்ற சின்ன சின்ன பூச்சிகளை கொல்லக்கூடிய அளவுக்கு சின்ன விஷம், கொஞ்சம் ஓரளவு விஷம் இருக்குது. ஆனால் அது மனிதனுக்கு எந்த தீங்கும் செய்யாது. சில இடங்களில் அது கடிச்சது அப்படின்னா வந்து வீக்கம் வரலாம், தடிச்சு போகலாம், அந்த மாதிரி சில சில விஷயங்கள் வரும். அது கூட பச்சினா மருத்துவமனைக்கு போய் இதுக்கு சிகிச்சை பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஆபத்தான பாம்புகள் கிடையாது. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம்புகள் மேலே நமக்கு நிறைய மூடநம்பிக்கைகள் இருக்கிறதுனால பாம்புகளை தாக்குறதும் அதை வந்து விரட்டுறதும் மாதிரி செஞ்சிட்ருக்கோம். ஒரு பாம்பு உங்களை தாக்குது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதை துன்புறுத்திருப்பீங்க அப்படின்னு பார்க்கணும். மனிதனுக்கு தங்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பாம்புக்கு விஷம் முக்கியம். ஒரு முறை பாம்பு வந்து தன்னுடைய விஷத்தை வெளியேற்றிருச்சுன்னா பல மணி நேரங்களாக மீண்டும் அது உற்பத்தி ஆகிறதுக்கு. அப்படி நீங்கள் பாம்பு கடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அளவுக்கு நீங்கள் துன்புறுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் அடிப்படை. அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் பாம்புகளை காப்பாற்றுறது மூலமாக இந்த பள்ளியாகட்டும் எலியாகட்டும் ஓணன் போன்ற விஷயங்கள் உயிரினங்களை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிற பங்கு பாம்புகளுக்கு இருக்குது. சுற்றுச்சூழலையும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதனால் இந்த எலி பிரச்சனை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா நம்ம பாம்புகளை பாதுகாக்கணும். நான் அடுத்த காணொலியில் பாம்புகள்கிட்டருந்து நீங்கள் எந்த அளவுக்கு தற்காத்துக்கலாம், அதாவது என்னென்ன நடவடிக்கைகள் மூலமாக பாம்புகள்கிட்டருந்து நீங்கள் வந்து எந்தெந்த நடவடிக்கைகள் மூலம் நீ பாம்புகள்கிட்டருந்து உங்களை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற காணொலியை நான் நாளைக்கு போடுறேன். நிச்சயமாக அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவல்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், காப்போம்.